18,000-க்கும் மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom. போன வருஷம் ஜெய் பீம் ஒரு படம், அந்த படம் உலகளவில் ஏற்பட்ட தாக்கம் என்ன, ஒரு சினிமாவை பார்த்துட்டு ஒரு ஒரு அரசு இருளர் எண்ணம் குறவர் எண்ணத்தை தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்தந்த மாவட்டத்து கலெக்டருக்கு உத்தரவு போட்டு லிஸ்ட் எடுக்க சொல்லி நவம்பர் மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் எடுத்துடணும், டிசம்பர் கடைசிக்குள்ளே எல்லாருக்கும் பட்டா கொடுக்கணும், ரேஷன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம். அது யாருமே அந்த படம் எடுக்கும்போது நான் கற்பனை பண்ணலை. அதே மாதிரி சூர்யா வந்து ஜஸ்டிஸ் சந்துரு வேஷத்தை எடுத்து அந்த படத்தில் பண்ணது இன்னும் பெரிய விஷயமா இருக்குது. அதாவது என்னுடைய பார்வையில் அவர் லைஃப்பில் பண்ணதுலேயே உச்சம் தொட்ட படமும் சரி வரவேற்பும் சரி அந்த படத்துக்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது. எனக்கும் என்னுடைய துணைவாருக்கு என்ன ஷாக் அப்படின்னா இந்த பையன் என்ன போகிறான் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒரு நாள் முழுக்க வந்து அவன் நாலு வார்த்தை பேசினா பெரிய விஷயம். அப்படி ஒரு பையன் சரி ஓகே நமக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற அளவில் இருந்தது. நான் ஸ்கூல் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலில் வந்து ஹோலி ஏஞ்சல்ஸ் படிச்சுட்டு இன்னும் ஸ்கூலில் மாற்றணும், மொத்தமாக இங்கிலீஷ் மீடியம், எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, இவனுக்கு சம்மந்தம்லாம் அது ஏரியாது. நாலாவது ரோ உட்காந்துட்டு இருப்பான், அங்கே உட்காந்துருக்கும் போது அப்படியே கேள்வி அவரே நவுந்து நாலாவது ரோவுக்கு அவனை நோக்கி போதும்னு சொன்னால் எட்டாவது ரோவுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவார். அப்படியே கேள்வி ஒவ்வொரு கேள்வியாக போய் போய் எட்டாவது போகும்போது தப்பிச்சு முடியாது மூணாவது ரோக்கு வந்துடுவார். மூணாவது ரோ கேள்வி வந்தீங்கன்னா லாஸ்ட்ரோ ஓடி ஒழிஞ்சிக்குவார். அதாவது வாழ்நாள் முழுக்க வந்து இந்த கேள்வியிலிருந்து இதை எப்படி தப்பிக்கிறதுன்னு வாழ்ந்த ஒரு பையன். ஸ்கூல் ஃபைனல் முடியும் போது சார் சென்டம் எதிர்பார்க்குற அந்த ஸ்கூலில், அதனால் அவங்க பையன் வச்சுருந்தா ஃபெயில் பண்ண வேண்டி வரும், நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வேறாத ஸ்கூலில் போட்டு ஓகே சென்ட் பீட்ஸில் கொண்டு போய் அவன் போடுறதுனாலே கார்த்தி நல்லா படித்தா கூட அவனையும் அதே ஸ்கூலில் போடலான்னு அங்கே சென்ட் பீட்ஸுக்கு கொண்டு போய் போட்டோம். அங்கே போனால் அவன் வடக்கும் போது டொனேஷன் கேட்டான், டொனேஷனை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தோம். ஒரு நான் சொல்கிறது அப்போ நான் 192 படம் பண்ணியிருக்கேன், 175 படங்களில் ஹீரோவை பண்ணேன். அந்த ஹீரோவை பண்ணிருக்கிற அந்த உச்சகட்ட காலகட்டத்தில் நான் சொல்கிறது இந்த மேட்டர் நடக்குது. 1980 ஒரு 88 வாக்கு நடக்குது. சென்ட் பீட்ஸ் போனால் இந்த லெங்க்த்து க்யூ நல்ல வேகாத வகையில் க்யூ இருக்குது, நான் க்யூ நின்றுட்டுருக்கிறேன். அப்படியே ஒன்றா ஒன்றா க்யூ போய் போய் உள்ளே போய் இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்போ வெளியே போகிறாங்க. இந்த பையன் நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் கிட்டத்தட்ட வெயில் ஒளி வேர்த்து தலையை தொடச்சிட்டு வேர்வை தொடச்சிட்டு நிற்கிற கடைசி நான் உள்ளே போகிறேன். போனோன்னே பிரின்சிபல் வந்து ஓகே சார் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, சீட் கொடுத்தா மட்டும் எடுப்பலன்னா எடுப்பான் சார் வாங்கி அந்த பணத்தை வச்சுட்டாரு. ஸோ சீட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகலை, பணம் வாங்கி வச்சாங்க, இவ்வளோ சீட் கொடுத்தா மட்டும் எடுப்பலாம் திருப்பி கொடுத்துருந்தாங்கிறாங்க. வீட்டுக்கு வந்து படுத்து கதறி அழுகிறான், அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேறான். என்னப்பா அந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பா வந்து நிற்க வச்சா ரோட்டில் நிற்க வச்சாங்க. டேய் உங்கள் அப்பா வெளியே தாண்டா பெரிய ஆள், ஸ்கூலில் சாதனை அதெல்லாம் சொல்லாதீங்க, எங்கள் அப்பா அதை வேகாத வகையில் வேத்தோடுவேன். எங்கள் நின்று நான் பார்த்தேன், நான் படுத்து அழுகிறேன் சார், ஃபோன் பண்ண அழு படுத்து கீழே படுத்து பிறந்துட்டுருக்கிறான். இப்போ சமாதானம் பண்ணி அப்படி இல்லைப்பா நீ படிக்குமான்னு சொல்லி இவனு போய் அங்கே சேர்த்துக்கணும். அப்புறம் அது 2 வருஷம் முடித்தார். அப்புறம் ஒரு லாயலாக போனோம், லாயலாக போனால் ஃபாதர் அல்ஃபான்ஸோ பிரின்சிபல் சார் பையனுக்கு சீட்டு வேணும்னா, எனக்கு ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு, ஏன் சார் அப்படின்னு, இல்லை நடிகருக்கு பசங்க எவனுமே டிகிரி வாங்கினதில்லை அப்படின்னு, இல்லைங்க என் பையன் வாங்குவேண்ணா. இப்படி தான் பாலாஜி சொன்னார், பாலாஜி பையன் டிகிரி வாங்கலை. இப்படி தான் சிவாஜி வீட்டில் சொன்னாங்க, பிரபு டிகிரி வாங்கலை. கொட்டாரக்கார சொன்னார், கொட்டாரக்கார பையன் ரவி டிகிரி வாங்கலை. சார் ஏன் பையன் வாங்க சார், சரி அப்படின்னு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அப்படி ஒரு ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வருஷம் கூட கூட அரியர்ஸ் கூட்டிகிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு 6-7 அரியர் இருக்குது. பார்த்துட்டு அப்பா குன்னே போடுவேன் என்ன தெரியாது, டிகிரி வாங்கி மானத்தை காப்பாற்றணும், தலையாணி கூட தலையை விட்டு படிச்சுக்கிடுச்சு டிகிரி வாங்கி அவர் பட்டாத பாடுபட்டு எம்காம்னு ஓடியே போடுவேன் வீட்டை விட்டு, அந்த வேலையை வச்சுக்காதீங்க, படிப்புக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொன்ன பையன். அப்புறம் எங்கள் அப்பா நடிகர் தான், நான் நடிகராக இருக்கணுமா, எப்போ எங்கள் அப்பா பெயிண்டர் தான், பெயிண்டராக இருக்கணுமா, எங்கள் அப்பா அதிபாடியாக இருந்தால் அதிபாடிதான், ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு பிஎன்டியில் போய் ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனியில் காலை 7 மணிக்கு பைக்கில் போய் நம்ப மாட்டேங்க, பிஎன்டிங்க எங்கேயோ இருக்குது அம்பத்தூர், அங்கேருந்து வேனில் தூக்கிட்டு வந்து ஹார்பர் லோடு பண்ணுமா, இந்த வேலையெல்லாம் பண்ணி திருப்பூர் போய் ஏதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை பார்த்தா போதும்னு அப்படி இருந்த ஒரு பையன். காலங்கள் மாறி வசந்து வந்து என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கார். வசந்து வசந்து மலேசியா ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம், எங்கள் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் வந்தார், அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு சூர்யா காரில் வந்திருக்கான். பிக்கப் பண்ணும்போது வசந்த் கிட்டக்கு இந்த பையன் யாருன்னா சூர்யாவோட சூர்யா பேர் பேர சரணம் தானே, அவர் டாக்டர் சொல்கிறார் நடிகர் சிவகுமார் பையன் அப்படியே ஒரு இதை பார்த்தாரு, பார்த்துட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு சார்
உங்கள் பையனை நடிக்க வைக்கிறான், அந்த மாதிரி தாட்டே கிடையாது. அவனுக்கு டான்ஸ் தெரியாது, ஃபைட் தெரியாது, ஒரு நாலு மணிக்கு ரெண்டு வார்த்தை பேச மாட்டான் அப்படின்னா அப்படி ஆள் தான் சரி வேணும். யோ என்ன ரா ஹேண்டு தான் வேணும், எதுவுமே தெரியக்கூடாது, தெரிஞ்ச டேஞ்சர் ப்ரீ கன்செப்ஷன் போனால் அப்படிங்கிறேன். என்னடா வம்பா போச்சுன்னு அப்புறம் மணிரத்னம் கூப்பிட்றான்னு நாங்கள் இன்றைக்கி மே டெஸ்ட்டுங்கிறாங்க, வீடியோ டெஸ்ட் நான் இவனை ஃபோன் வச்சு விட்டேன். சார் சிவகுமார் நடிக்கிற மைண்ட் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க, அவன் ஏதோ வெளியில் வேலை பார்த்து 10,000 சம்பாதிச்சு நிம்மதியாக இருப்பான். அவனை மணிரத்னம் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணால் சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அவன் வாழ்க்கை நாசம் பண்ணாங்கன்னா. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம், நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அவன் ஷூட்டிங்கெலாம் போகல, அவங்க அம்மா போனால் மற்றவங்க நான் சூனி கடைசிக்கு போகவே இல்லை. வசந்து அப்புறமா அதை பண்ணிட்டேன், பண்ணிவிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நான் எதங்க ஆளை போய் ஏதாவது ஷூட்டிங் இருந்தேன்னு நினைக்கிறேன். இவர் முதல் நாள் வந்து காசி தேட்டர் ரிலீஸ் ஆகுது சூர்யாவுக்கு, முதல் ஷோ கப்பம் நிற்பாங்க, மேட்னி ஷோ முடிஞ்சு அப்படியே டென்ஷனாக, ஃபஸ்ட் டைம் சினிமானே தெரியாது, நடிப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பையன் ஓடுறான், ஓகே போய் தேட்டர்கிட்ட போனேன்னா கம்பீரமாக வேறு மியூசிக் தேட்டரமாக இவத்த ஓடி வரான் அப்படின்னா கை கொடுத்தான், சூப்பராக சொதுப்பிட்டீங்க அப்படின்னு. சொதுப்பிட்டீங்கண்ணா அப்படியே ஆஃப். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு அடியெல்லாம் போய் நைட் ஷோ பார்க்குறான், ஆறு மணி ஷோ பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், அப்போ நானாக பார்த்துருக்கேன். என்னப்பா நானாப்பா படத்தை நடிச்சிருக்கேன் அப்பா? வசந்த் சார் ஒரு 10 கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணார், இன்னொரு 100 கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் கூட தாங்கிக்கலாம்ப்பா. என்னப்பா தொடர்ந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணாங்கப்பா, வாஷிங்டன் போன வருதுப்பா, எப்படி பண்ண போகிறேன், நான் லிவர் பற்றி ஆக்ட் ஆகிட்டேன்ப்பா அப்படிங்கிறப்ப தாங்க முடியலப்பா அப்படின்னு. என்னடா அண்ணா படம் பார்த்தேன், சில சீனில் நானாக இது நான் எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு தெரியல, சில சீனில் எனக்கே ரொம்ப பேடாக பண்ணேன்னு ஃபீல் பண்ணேன், பட் வசந்து கிரேட்ஃபுல் அப்படின்னா. அப்படி ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாத பையன் ரெண்டு படம் பண்ண, ரெண்டு படம் மூணு படம் ஊற்றிச்சு வருஷம் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் 8வது படம் பாலான்னு ஒருத்தன் வந்து உள்ளே புகுந்து நந்தான்னு கொடுத்து அவன் லீவ் பண்ணிட்டான். இப்போ அந்த பையன் நான் இப்போ என்ன சொன்னால், அந்த பையன் இப்போ ஜெய்பீம்களோட படத்தை எடுத்து உலகளவில் பேர் வாங்கினான்னு கற்பனையே பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் எனக்கு கனவுமா இருக்குது. 2Dங்கிற 2Dனா ரெண்டு பேர், 2D ஒன்று தியா தேவ் ரெண்டு பேர் தேவ் 2D பேர் வச்சுருக்காங்க. அவன் படம்லாம் எடுக்கிறாங்க, நிறையா புது புது எப்போ எக்ஸ்பெரிமெண்ட் படம்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பழைய நண்பர்கள் அவன் படத்தில் நடிக்கிறாங்க. சத்யராஜுக்கு வந்து நான் 1000 ரூபாய்க்கு நான் சம்பளம் வாங்கி கொடுத்தேன் முதல் படத்தில், திருப்பி திருத்தப்படலாமல் 1970 சத்யராஜுக்கு 1000 ரூபாய் வாங்கி கொடுக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர். அறிவு இருக்கா உனக்கு, உன் கூட போகிறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா? எங்கள் பை சொந்தக்கார பையன் சார், அவன் தலை இங்கே இருக்குது, அவனை ஃபேம் வச்சு உன் மூஞ்சி காணும், உன்னை ஃபேம் வச்சு அவன் நெஞ்சு இருக்குது, லூசாக நீ அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சார், என்னையே ஒரு ரெண்டு சீன் தான் வரப்போகுது, அதெல்லாம் தெரியாது, அவன் மூஞ்சி வச்சா நீ காணும், உன்னை மூஞ்சி வச்சா அவன் நெஞ்சு இருக்குது, தேவையாசாங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டு பண்ணி அப்புறம் அவர் படத்தில் இவர் நான்லாம் அவங்கேரோவை பண்ணி, நானும் விஜயகுமார்லாம் வந்து மலபார போலீஸில் பண்ணி, அதுக்கு பிளாக்டர் ஸ்கொயர் கீழே மேலே போய் மேலே கீழே வந்த மாதிரி. அப்புறம் இனிமேல் நடிக்கிறது போதும், 2005 சாமி கும்பிட்டு போதும், இனிமேல் மேக்கப் சாகும் மாதிரி போடுவில்லைன்னு நான் முடிவு பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்க இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது, இவர் நடிக்கிறாரோ பையன் நடிக்கிறான் கூட நடிக்கிறான், வெரைட்டியாக படம் பண்ணுறாங்க. எங்கிட்ட கேட்பாங்க அந்த படத்தில் ஏதாவது சார் கதை கதை சொல்லணும், நான் சினிமா பக்கமே போக மாட்டேன், காசு கொடுத்தா தேட்டர் படம் பார்ப்பான்னு பார்க்குறேன். அப்படி இந்த படம் நான் பார்க்கும்போது அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு எவ்வளோ கஷ்டம் தெரியும், குழந்தைய வச்சு படம் பண்ணுறது எவ்வளோ பயங்கர பொறுமை வேணும், அசாத்திய பொறுமை. அதே மாதிரி வீட்டு போய் கொண்டாடி திட்டிப்பான்னு நினைக்கிறேன், ஏன் இருந்தால் சொல்லிடு, ஏன்னா நாங்கள்லாம் வந்து வெளியில் கம்மியாக வீட்டு போய் காஞ்சிடுவோம். 18,000 மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom.